திஸ் இஸ் சிஞ்சு. இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.3 எய்த்து சம். இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு இது கொஷின்லேயே கொடுத்துருக்க இக்குவேஷன், அதாவது ஏ கேப் கிராஸ் பி கேப் கிராஸ் சி கேப் ஈக்குவல் டு 1/2 பி கேப்னு. ஸோ இதில் நம்ம இதில் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்ளை பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுவோம், ஏலேருந்து சிக்கு போயிட்டு பி வருவோம், அதாவது ஏ கேப் டாட் சிக்கு தானே போகிறோம், சி கேப் இன்டூ அடுத்தது பிக்கு வரும், ஸோ பி கேப்னு போடுவோம். மைனஸ் அடுத்து என்ன பண்ணுவோம், ஏலேருந்து பிக்கு போயிட்டு சி போவோம், அதாவது இது வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்டோட நார்மல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஏ கேப் டாட் அடுத்து பி கேப்புக்கு போகிறோம், அங்கேருந்து சி கேப்புக்கு போகிறோம். ஸோ இவ்வளோதான் ஈக்குவல் டு இதை 1/2 பி கேப்னு தான் எழுதுகிறேன். ஸோ இதை வந்துட்டு நான் பேர பியும் சியும் நான் பேரலன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ரெண்டு சைட்லேயும் பி கேப் டேம நம்ம இக்குவேட் பண்ணுறோம். ஸோ பி கேப்பையும் இக்குவேட் பண்ணிக்கலாம், சி கேப்பையும் இக்குவேட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இதை இக்குவேட் பண்ணுற பாருங்கள், என்ன இருக்குது, ஏ கேப் டாட் சி கேப் இன்டூ பி கேப் ஈக்குவல் டு 1/2 பி கேப்னு இருக்குது, அதாவது பி கேப் எப்படி நமக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ நம்ம ரெண்டு இடத்தையும் கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஏ கேப் டாட் சி கேப் ஈக்குவல் டு 1/2 எழுதினா கூட தப்பு கிடையாது. சி கேப் இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது, நமக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. எப்படின்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், இதோட ஃபார்முலா என்ன, மாடுலஸ் ஏ வெக்டார் மாடுலஸ் பி வெக்டார் இன்டூ காஸ் தீட்டா. ஸோ இதே இதை அப்ளை பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்குது, மாடுலஸ் ஏ கேப் மாடுலஸ் சி கேப் இன்டூ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2. ஸோ இதில் இந்த ஏ கேப் பி கேப் த்ரீ கேப் இது எல்லாமே யூனிட் வெக்டார்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் யூனிட் வெக்டார்ஸ்னு என்ன ஆகிடும், இந்த ஏ கேப் சி கேப் இதோட வேல்யூ எல்லாம் ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ 1 × 1 = 1 × காஸ் தீட்டா, காஸ் தீட்டா தான் வரும். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2. இல்லை தீட்டா ஈக்குவல் டு காஸை இந்த பக்கம் விட்டாச்சுன்னா நமக்கு காஸ் இன்வெர்ஸ்னு வந்துடும். ஸோ காஸ் இன்வெர்ஸ் 1/2. இட் மீன்ஸ் காஸோட டேபிளில் எப்போ நமக்கு 1/2 வரும்னு செக் பண்ணும். ஸோ எப்போ வரும்னா, நமக்கு காஸ் 60 டிகிரியில் தான் நமக்கு 1/2 வரும். ஸோ 60 டிகிரி எப்படி எழுதலாம், பை பை த்ரீன்னு எழுதுவோமா, வேணால் செக் பண்ணி பாருங்கள், பையோட வேல்யூ 180/3. 1 × 3 = 3, இங்கே 6 × 3 = 18 0. ஸோ காஸ் 60 டிகிரியை நம்ம பை பை த்ரீன்னு எழுதலாம். அப்போது தீட்டா ஈக்குவல் டு பை பை த்ரீ, ஏன்னா காஸ் 1/2 வேல்யூ வரும்னா அது பை பை த்ரீயால் தான் முடியும். ஸோ இப்போது நமக்கு கேட்டது ஏ கேப்புக்கும் சி கேப்புக்கும் உள்ள அந்த ஆங்கிள் என்ன அப்படின்றதான். ஸோ எழுதிக்கோங்க, தேர்ஃபோர் த ஆங்கிள் பிட்வீன் ஏ கேப் அண்ட் சி கேப் இஸ் பை பை த்ரீன்னு. ஸோ தேங்க்யூ, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.